ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து போலீஸ் தேர்வு மாதிரி வினையிடலாம் தினமல செய்தி பேப்பர்லேருந்து செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். நம்ம இந்த 21 கொஸ்டினுமே வந்து அறிவியலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொதல் கொஸ்டின், தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஓடோமீட்டர். ரெண்டாவது கொஸ்டின், விசையின் சுழற்சி விளைவை கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சைக்கிள் பந்தயம். மூணாவது கொஸ்டின், மனித உடலின் சராசரி வெப்பநிலை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 37 டிகிரி செல்சியஸ். நாலாவது கொஸ்டின், ஃபாரன்ஹீட் அளவீட்டிற்கும் செல்சியஸ் அளவீட்டிற்கும் உள்ள தொடர்பு. F-32/9×C/5. அஞ்சாவது கொஸ்டின், ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை மூடியவுடன் மின் விளக்கு ஒளிர்வது ஏன்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சாவி மூடப்பட்டிருக்கும் பொழுது மின்சுற்றின் சுற்றுப்பாதை மூடிவிடுகிறது. ஆறாவது கொஸ்டின், மின்தடையின் எஸ்ஐ அலகு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஓம். ஏழாவது கொஸ்டின் வந்து பொறுத்த கொஸ்டின், ஏ வந்து அடர்த்தி, பி வந்து திசை வேகம், சி வந்து உந்தம், டி வந்து முடுக்கம். ஏழுக்கு வந்து ஆப்ஷன் சி, அடர்த்தி. அடர்த்திக்கு வந்து கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர். திசை வேகம், திசை வேகத்துக்கு வந்து மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் வந்து உந்தம், உந்தத்துக்கு வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன். நெக்ஸ்ட் வந்து முடுக்கம், முடுக்கத்துக்கு வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். எட்டாவது கொஸ்டின் வந்து பொறுத்த கொஸ்டின், ஏ வந்து 10^18, பி வந்து 10^9, சி வந்து 10^-12, டி வந்து 10^-18, இ வந்து 10^-9. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 10^-18 வந்து பீட்டா, 10^9 வந்து ஜஹா, 10^-12 வந்து பிக்கோ, டி வந்து 10^-18 வந்து பெம்டோ, 10^-9 வந்து நானோ. நெக்ஸ்ட் வந்து ஒன்பதாவது கொஸ்டின், கலாம் ஷாட் என்ற உலகின் மிக சிறிய செயற்கைக்கோளின் எடை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 64 கிராம். பத்தாவது கொஸ்டின், விமானத்தின் வேகத்தை கணக்கிட பயன்படுவது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ரேடார். 11வது கொஸ்டின், உத்திசைவுகளின் விதி என அழைக்கப்படுதல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கெப்லரின் 3வது விதி. 12வது கொஸ்டின், அணுக்கரு விளைவின் போது வெளியாகும் சராசரி ஆற்றல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 200 MeV. 13வது கொஸ்டின், காமா கதிர்கள் அபாயகரமானது, காரணம் அவை டேஷ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். 14வது கொஸ்டின், இலை ஒளியலின் தந்தை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நரேந்தர் கபானி. நெக்ஸ்ட் வந்து 15வது கொஸ்டின், பொருளின் தலைகீழான மெய்பிம்பம் உருவாக்கப்படும் இடம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ரெட்டினா. 16வது கொஸ்டின், நில அதிர்வு அலைகளின் ஆய்வை கையாளும் அறிவியலின் கிளை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சிஸ்மாலஜி. 17வது கொஸ்டின், ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்படும் மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும் பொழுது கீழ்கண்டவற்றுள் எது மாற்றமடையும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, எதுவும் இல்லை. 18வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கூடன்குளம். 19வது கொஸ்டின், ஒரு குதிரை திறன் என்பது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 746 வாட். 20வது கொஸ்டின், பொருந்தாததை கண்டறி, குழி ஆடியின் பயன்பாடுகளில். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, போக்குவரத்து பாதுகாப்பு கருவியாக பொது சாலைகளில். இது வந்து தவறானது. நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின், தனி சுழி வெப்பநிலை என்பது எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 0 கெல்வின். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் வந்து 21 கொஸ்டின் வந்து இயற்பியல் கொஸ்டின் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து ஜெனரல் கொஸ்டின் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.